டார்க் டெவில் வர்சஸ் ராம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரென்த்னு எடுத்துக்கிட்டோம்னா டார்க் டெவிலுக்கு டக்கராகவே அவரோட ஃபைட்டிங் சீன்ஸில் காமிச்சிருப்பாங்க. ராமுக்கு ஒரு குத்திலே ஒரு பஞ்சிங் பேக் இடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவில் ராமுக்கு தாங்க அதிகம். ஸ்கில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமுக்கு பயங்கரமாக ஃபைட் போட தெரியும், ஏகப்பட்ட கன்ஸ் யூஸ் பண்ண தெரியும், கிளைமேக்ஸில் வில்லம்பு யூஸ் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த சைட் டார்க் டேபிள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபைட் போட தெரியும், ராமை விட அதிகமான கன்ஸ் யூஸ் பண்ண தெரியும், அண்ட் கப்பலும் ஓட தெரியுங்க. ஸோ ஸ்கில்ஸை பொறுத்தளவில் டார்க் டேபிளுக்கு தாங்க அதிகம். ஐக்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமுக்கு டக்கராகவே படம் முழுவதும் காமிச்சிருப்பாங்க. இருந்தும் டார்க் டேபிளுக்கு தாங்க அதிகம், ஏன்னா 20 ஜாப்ஸ், 0 ஃபெயிலியர்ஸ், பல கண்ட்ரிஸால் தேடப்படுற மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் தாங்க இந்த டார்க் டேபிள். ஸோ ஐக்யூவை பொறுத்தளவில் டார்க் டேபிளுக்கு தாங்க அதிகம். டியூரபிலிட்டின்னு பார்த்தாலும் ராமுக்கு இன்ட்ரோஸ் இல்லை, வேறு லெவலில் ஒரு டியூரபிலிட்டி காமிச்சிருப்பாங்க. பட் டார்க் டெவிலுக்கு இதை விட கொஞ்சம் அதிகம் தாங்க சொல்லியாகணும். பல குண்டடிகள் வாங்கி கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு மீண்டும் உயிர் பிழைச்சி வந்திருப்பாரு. ஸோ டியூரபிலிட்டி பொறுத்தளவு டார்க் டெவில் தாங்க. ஃபைட்டிங் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா டார்க் டெவிலுக்கு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இருந்தும் ராமுக்கு தாங்க அதிகம், ஏன்னா அவ்வளோ கூட்டத்தை அடித்து சமாளிச்சுட்டு அந்த கைதி இழுத்துட்டு போவார். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்தளவில் ராமுக்கு தாங்க அதிகம். வீக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமுக்கு த ஃப்ரெண்ட் பீம் தாங்க வீக்னஸ். டார்க் டெவிலுக்கு கண்மணி அண்ட் டீமேட்ஸ் ஒரு வீக்னஸ் தாங்க சொல்லியாகணும். ஸோ ஓவராலாக பார்த்தா ராமை விட டார்க் டெவில் ஒரு பவர்ஃபுல்லான டெவில் தாங்க.